வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 4:30. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஆதிக்கடவுர் இல்லம். மார்னிங் அகிலமா அணைச்ச எழுது பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புருஷ் சோஃபாவில் உட்காந்துருக்காரு, கவிதை எல்லோரும் காஃபி போட்டுட்ருக்காங்க. ஷாம் கையில் தூக்கிட்டு கீழே வராரு. புருஷ் வாப்பா ஷாம், என்ன சீக்கிரம் எழுந்துட்ட போல? ஷாம் அட நீங்கள் வேற அங்கிள், இந்த குட்டி வாள் எங்கே என்னை தூங்க விடுறா? எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டா. புருஷ் சிரிக்கிறாரு. கையில் மாமா நான் அப்பாவை பார்க்க போகிறேன். ஷாம் அவளை கீழே இறக்கி விட்டு போமா தாய் இப்போ அப்படியே எழுப்பி விடு. கையில் சிரிச்சுட்டு சிப் சிரி மேலே ஓடுறா. ஷாம் புருஷ் சிரிக்கிறாங்க. அட்ட ஆதி பருதி ரூம், ஆதி பருதி நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் அப்பா அம்மாவோட வாசத்தில் குட்டிஸ் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. கையில் டோரை தட்டுறா. ஆனால் அவளோட அந்த கையில் தட்ட அவ்வளோவா சத்தம் வரல. அப்புறம் ரெண்டு கையில் தட்டுறான். ஆதி பருதி தூக்கலையுது. ஆதி சோம்பல் முடிச்சுட்டு எழுந்து உட்காந்து பார்க்குறாரு. பருதி எழுந்து உட்காடுறா. ஆதி இப்போ கொண்டுட்டு யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாருடி. பார்வதி இன்னும் எழுந்து போய் டோர் ஓப்பன் பண்ணேன். கையில் வேகமாக உள்ளே ஓடி வந்து பெட்டில் ஏறி ஆதி கணத்தில் கிஸ் பண்ணி குட் மார்னிங் பான் சொல்கிறா. ஆதி ஸ்மெயிலோடு குட் மார்னிங் சொல்லன் கையில் பொருட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி இடுப்பில் கை வச்சுட்டு அவங்கள முறைக்கிறா. கையில் பார்வதியை பார்த்து ஆதியை பார்க்குறா. ஆதி அச்சோ அம்மா ஏன் கோபமாக இருக்கான்னு தெரியலையே. கையில் கீழ்ப்பா. ஆதி ம் ஓய் பொண்டாட்டி என்னாச்சு உனக்கு, எதுக்கு எங்களை இப்படி முறைக்கிற? பார்வதி இங்கே நான் ஒருத்தி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா, நீங்கள் மட்டும் கொஞ்சிக்கிறீங்க. ஆதி ஓ இதான் உனக்கு கோவமா, உன்னையும் கொஞ்சம் இங்கே வானு. பார்வதியோட கையை பிடிச்செடுத்து மடியில் உட்கார வச்சு இப்போ சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பார்வதி அச்சோ மாமா என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்ன. ஆதி நீ தானே கோவமாக இருந்த, உன்னை சமாதானம் பண்ண வேணாமா, கையில் ரெடியா? கையில் இன்னும் தலையாட்ட ரெண்டு பேரும் சேம் டைமில் பார்வதியோட செஸ்ல கிஸ் பண்ணி குட் மார்னிங்மா குட் மார்னிங் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி கணத்துலேயும் கையல் கணத்துலேயும் கிஸ் பண்ணுறா. அப்படியே ரெண்டு பேரும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறா. ஆதிக்கு ஆஷா எழுந்து ஆ ஷூன் சவுண்ட் கொடுக்க கையல்மா பாப்பா எழுந்திரிச்சாச்சு. பார்வதி ஆதிக்கிட்டு இருந்து ஆஷாவை தூக்கிறான். ஆதி ஆதிக்கு தூக்கி கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மாமா நான் முதல்ல உங்களை ரெடி பண்ணுறேன். ஆதி ம் வா நானும் ஹெல்ப் பண்ணுறேன். பார்வதி ம் ஆதி பருதி குட்டிஸ் தூக்கிட்டு வாஷ்ரூம் போகிறாங்க. மூணு பேரையும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. பருதி பெட்டில் உட்காந்து டவல் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆதி பேக்கில் இருந்து அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுக்குறாரு. பார்வதி ஆதி காஷா அழகாக ரெடி பண்ணுறா. ஆதி கையிலுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறாரு. பருதி குட்டிஸ் ரெடி பண்ணி தொட்டில் போட்டுட்டு அவளுக்கு சரி எடுக்க பேக் ஓப்பன் பண்ண வரா. ஆதி கையில் அவரை ரெடி பண்ணுறாரு. கையில் குட்டிஸ் கூட விளையாண்டுட்டுருக்கா. ஆதி பார்வதி பக்கத்தில் வந்து ஓய் என்ன பண்ணுற? பார்வதி டைம் ஆச்சு மாமா, ஃப்ரெஷ்ஷாக போகிறேன், அதான் சாரி எடுக்கிறேன். ஆதி நான் எடுத்து கொடுக்குறேன், பேக்லேருந்து ஒரு சாரி எடுக்கிறாரு. பார்வதி இந்த சாரியை பார்த்து ஆதி பார்க்குறா. ஆதி அன்றைக்கி என் மேலிருந்த கோத்தல் தானே நீ இந்த சாரி கட்டல? பார்வதி ஆமான்னு தலையாடுறான். ஆதி இப்போ குட்டிக்கோ, உனக்காக நான் ஆசையாக செலக்ட் பண்ணது. பார்வதி இன்னும் ஆதி கையிலிருந்து சாரி வாங்குகிறான். ஆதி பண்ணதை தொட்டு சாரி மாமா, அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆதி ஃபீல் பண்ணதான் ஆனால் கோவம் நாயின்னு விட்டுட்டேன். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பூ போய் ஃப்ரெஷ் ஆகிடுவான். பார்வதி இன்னும் சாரி எடுத்து போகிறான். ஆதி பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அட் ஹால் ஐஸ்ரியா சிந்துவரன் கீழே வராங்க. அவங்க பின்னாடி ராகுல் மித்ராவும் வராங்க. அகிலா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? அருண் ம் ரெடிம்மா. அகிலா ம் கவிதா அகிலா சிந்து மித்ராவுக்கு பால் கொண்டு வாமா. கவிதா சரிமான் போய் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போகிறாங்க. ஐஸ்ரா சிந்து மித்ரா பால் குடிக்கிறாங்க. அருண்மா அண்ணியும் ப்ரோ இன்னும் வரலையா? அகிலா ரெடி ஆகிட்ருப்பாங்க, வந்துடுவாங்க. அருண் ம் சரிம்மா. அகிலா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூல் ரெடி பண்ணுறேன், வனஜா நானும் வரேன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. அகிலாமா கூல் ரெடி பண்ண வனஜா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்ற எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஆதி பருதிரும் பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் ஆதி ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. பார்வதி பெட்டில் உட்காந்து தொட்டில் காதுஷா தூக்கி ஃபீட் பண்ணுறா. கையில் ஆதி கூட விளையாண்டுட்டுருக்கா. ஆதிக்கு சிரிச்சு கையில் கையை பிடிச்சி சவுண்ட் கொடுத்துட்ருக்கான்.
பார்வதி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆதிஷாக் ஃபீட் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஆதிக்கு தூக்கி ஃபீட் பண்ணுறான். கையில் இப்போ ஆதிஷாக்கிட்ட வந்து பாப்பா கையை பிடிச்சி விளையாடுறான். ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வேட்டி ஷர்ட் போட்டு மிரர் முன்னாடி ஹேர் காம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து ஆதிஷாவை தூக்குறாரு. ஆதி என் செல்ல புனித ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கேன்னு பாப்பா செஸ்ஸில் நோ சுவிட்சு ரப் பண்ண ஆதிஷா பாப்பா சிரிக்கிறான். ஆதியும் கையிலும் சிரிக்கிறாங்க. ஆதி பார்வதி சரி வளைக்கிட்டு ஆதி பார்க்குறான். பார்வதி அவள் சாரியை சரி பண்ணிவிட்டு இதோ இவனை விட்டுட்டீங்கன்னு எட்டி பார்க்குறான். பாருங்கள் ரெண்டு பேரையும் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் போய் ரெடி ஆகிறேன்னு ஆதிக்கும் ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். பார்வதி மிரர் பின்னாடி போய் தலையில் இருக்க டவுலரி பண்ணிவிட்டு தலையை தவிட்றான். பொட்டு வச்சு குங்குமம் வைக்கிறான். அப்புறம் தலையை சிரிச்சு வசெல்லாம் போடுறான். ஆதி போய் பொண்டாட்டி அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் செட் இருக்கு பாரு, அதை போடு, சாரிக்கு மேட்சாக இருக்கும். பார்வதி இன்னும் எடுத்து போடுறான். ரெடி ஆகிட்டு ஆதி பக்கத்தில் வர ஆதி பார்வதி மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. பார்வதி பார்த்தது போதும், டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம். ஆதி ரசிக்க கூட விட மாட்டியா? பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வந்து ரசிச்சுக்கோங்க, இப்போ போகலாம் வாங்க. ஆதி ம் போகலாம், ஆனால் வந்து உனக்கு இருக்கேன், மொத்தமாக ரசிச்சுக்கிறேன். பார்வதி ஹாய் என்ன சொன்னீங்க? ஆதி அதை ரசிச்சுக்கிறேன்னு சொல்ல வந்தம்மா டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. பார்வதி ஆகும். ஆதி பல் ஸ்மெல் பண்ணுறாரு. பார்வதி சிரிக்கிறா. அப்புறம் ரெண்டு பேர் குட்டிஸை தூக்க கையில் முன்னாடி போகிறா அட் ஹால். அகிலாம கூல் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பொருள் எடுத்து காரில் வைக்க சொல்கிறாங்க. ஆதி பருதி வராங்க. அருண் ப்ரோ ரெடியா? ஆதி ம் ரெடிடா. ஷாம் கையில் குட்டி இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்களே. கையில் ஷாம் அம்மா அப்பா தான் ரெடி பண்ணார். ஷாம் ஓ அப்பா இதெல்லாம் வேறு பண்ணுறானா சொல்லும். ஆதி என்னடா நக்கல் பண்ணுறியா, உனக்கும் குழந்தை பிறக்க போகுது, நீ இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும். சிந்து நல்லா சொல்லுங்கண்ணா அவருக்கு. ஷாம் எப்பாடே தெரியாமல் சொல்லிக்கிட்டா போதுமா, இவ வேற சண்டைக்கு வந்துடுவா போல. சிந்து ஷாமை முறைக்கிறா. ஆதி அப்போ வாயை மூடிட்டு உட்காரு. ஷாம் போடா. அகிலா கையில் பால் குடிக்கிறியா? கையில் ம் அகிலாமா கவிதாக்கிட்ட சொல்ல அவங்க கையிலுக்கு மில்க்கும் ஆதி பாரதி காஃபி கொண்டு வராங்க. ஷாம் பால் கிளாஸ் வாங்கி கையில் மடியில் உட்காரச்சு ஃபீட் பண்ணுறாரு. ஆதி பாரதி காஃபி குடிக்கிறாங்க. அகிலாமா அருண்கிட்டேருந்து ஆஷா வாங்கி என் செல்லத்துக்கு பாட்டி கையில் செஞ்ச கூழ இனி கோயில் வச்சு கொடுக்க போகிறோம். என் குட்டி தேவதை சமத்தா சாப்பிடுன்னு பாப்பா நேற்றுல கிஸ் பண்ணுறாங்க. ஆதிக்கு அகிலாமா ஆதிஷா பாப்பாவை கொஞ்சத்தை பார்த்துட்டு வணிஜம்மாக்கிட்ட இருந்து அகிலாமாக்கிட்ட தவ பார்க்குறான். வணிஜா அண்ணி இங்கே பாருங்க, இவனும் உங்ககிட்ட வரணும்னு தவறான். அகிலாமா ஸ்மெல்டு ஆயிஷாவை ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு ஆதிக்கு வாங்கி கொஞ்சிறாங்க. ஐஸ்ரா இப்போவே உங்களுக்குள்ள பொசசிவ் அதிகமாக இருக்கு ஆண்டி. அகிலா ஆமாம்மா. வணஞ்சா அண்ணி நேரமாச்சு கிளம்பலாமா? அகிலா ம் போகலாம் வணஞ்சா. ஆதிம்மா கோயிலுக்கு எப்படி போக போகிறோம்? அகிலா முத்துக்குமார்கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் ஆதி, கார்லேயே போயிடலாம், பஸ் வேணாம். ஆதி ம் ஓகேம்மா. அகிலா சரி நேரம் ஆகிடுச்சு கிளம்பலாம். எல்லோரும் சரின்னு வெளியே வராங்க. ரெண்டு பெரிய கார் நிற்குது. எல்லோரும் காரில் ஏற கார் கிளம்புது. ஆதி கடவுள் கோயில் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. எல்லோரும் கீழே இறங்குறாங்க. அன்றைக்கி சிவராத்திரி, ஸோ சிவன் கோயில் கொஞ்சம் கூட்டமாகவே இருக்குது. வெளியே பொம்மை கடை வளையல் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. சிவன் கோயில் பக்கத்துலேயே அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. ராஜதுரை முத்துக்குமார் சிவா சக்தி ஷாலினி எல்லோரும் வந்து கோயில் என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க. ஷாலினி ஆதி பார்த்து சிரிக்கிறான். பார்வதி அவளை பார்த்து ஆதியை பார்க்குறான். ஆதி முன்னாடி போக போகிறாரு. பார்வதி ஆதி சட்டியை பேக்கில் பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஆதி பார்வதியை பார்த்து என்னாச்சு பண்ணுறட்டி? பார்வதி இங்கே பாருங்கள் அந்த ஷாலினி அங்கே நிற்கிறா, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் நைட் ரூமுக்குள்ளே விட மாட்ட சொல்லிட்டேன். ஆதி பாவம்மா இல்லை பண்ணுறட்டி நான் பேசவே மாட்டேன். பார்வதி அது ராஜதுரை வாங்கம்மா உள்ளே எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகிலா ம் போகலாம். எல்லோரும் உள்ளே வராங்க. சாமி சந்தனிலாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. குட்டி சாங்க தொங்குற பூத்தோரணம்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஐயர் வராரு. ஐயர் வாங்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அகிலா நாங்கள் நல்லாயிருக்கோம் சாமி. ஐயர் அபிஷேகம் நடக்க போதுமா, அது முடிஞ்சது ஒரு பூஜை பண்ணி குழந்தைங்களுக்கு கூழ் கொடுத்துடலாம். அகிலா ம் ஐயர் போய் அபிஷேகம் பற்ற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் முடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி ஸ்க்ரீனை விளக்குறாங்க. எல்லோரும் கையை கூப்பி சாமியை வேண்டிக்கிறாங்க. ஐயர் சாமிக்கு பூஜை பண்ணி தீபாரதம் காட்டிட்டு எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லோரும் தொட்டு கும்பிட்றாங்க. பாரதி குட்டிஸ்க்கு தீபம் தொட்டு ஊத்துறான். பிரசாதம் கொடுக்க எல்லோரும் நெத்தியில் வச்சுக்கிறாங்க. பார்வதி ஆதிக்கு நெத்தியில் வச்சுட்டு ஆயிஷாக்கு வைக்க போகிறான். ஆயிஷா பாப்பா ஃபேஸை சேக் பண்ணுறான்.
அது சிரித்து பாப்பகணத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. பருதி வச்சு விடுறான். அப்புறம் பூச்சி நடக்கிற இடத்துக்கு வராங்க. கோயில் பேக் சைடில் பூச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஐயர்மா, குழந்தைங்களோட அப்பா அம்மா குழந்தைங்களோட உட்கார சொல்லுங்கள். அகிலா, ஆதி பருதி போய் உட்காருங்கப்பா. ஆதி பருதி முன்னப்பு அங்கே போட்டிருக்க மனையில் உட்காடுறாங்க. கையில்ப்பா நான் ஆதி கையில் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. ஐயர் ஹோம கொண்டு வளர்த்துறாரு. குட்டி சிறப்புனால கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. மந்திரம்லாம் சொல்லி ஹோமத்தில் நெய் ஊற்றுறாரு. ஆதி பருதி கையில் பூவை கொடுத்து அவர் சொல்கிற மாதிரி மந்திரம் சொல்லி பூவை அவங்க முன்னாடி இருக்க விநாயகர் சிலைக்கு போட சொல்கிறாரு. அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. பூச்சி முடியுது. ஐயர் அம்மா வாங்க கூழ் கொடுங்க. அகிலாம ஒரு குட்டி வெள்ளிக்கிணத்தில் கூழை ஊற்றி அது மேலே தேனை ஊற்றி பூச்சில் வச்சுருக்காங்க. அதை கையில் எடுத்து ஆதி பருவத்து பக்கத்தில் உட்காந்து அவங்க விரலில் கொஞ்சம் எடுத்து ஆதிக்கு வயலில் வைக்கிறாங்க. ஆதி சப்பு கொட்டுறான். எல்லோரும் அதை பச்சிருக்கிறாங்க. அவரை நல்லாத்தி வீடியோ எடுக்கிறாரு. அகிலா, என் செல்ல பெண்ணுக்கு பிடிச்சிருக்கான். ஆதிக்கு அழகாக சிரிக்கிறான். அகிலாமா அப்புறம் ஆதிஷா வயலை கொஞ்சம் வைக்க அவ தூப்பரா. அகிலா, அச்சோ தங்கம் சாப்பிட்டா குட்டி நல்லா இருக்குன்னு திரும்ப பாப்பா வயலை வைக்கிறாங்க. ஆதிஷா மெதுவாக அவட்ட அங்கே வச்சு சாப்பிட்றான். அப்புறம் சிரிக்கிறான். ஆதியோட பச்சரிச்சுட்டு என் தங்கன்னு பாப்பா கணக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஆதி பாரதி சேர்ந்து கூழை தொட்டு குட்டி சுவையில் வைக்கிறாங்க. குட்டி சிரிச்சுட்டு சப்பு கொட்டுறாங்க. கையில் பா நான். ஆதி கையில் கழுவியில் எடுத்து பாப்பா வயலில் வைக்கிறாரு. கையில் சிரிக்கிறான். ஷாம், டி ஆதி ஸ்வீட்டாக இருக்கனால சாப்பிட்றாங்க, இல்லை துப்பியிருப்பாங்கடா இந்த வால் பசங்க. வணிஜ, கரெக்டாக சொன்ன ஷாம். ஐயர், நல்லபடியாக பூச்சி முடிஞ்சுதுமா. அகிலாம நன்றிச்சு ஐயருக்கு அன்றைக்கி பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு போகிறாரு. எம்கே அம்மா, அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நாங்கள் போய் இந்த வேலையை பார்க்குறோம். அகிலா, ம், போங்க. எம்கே ராஜத்துற போகிறாங்க. அகிலா, ஐஸ்வர்யா, சிந்து, மித்ரா, வாங்கம்மா, சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வந்துடலாம். பருதி, நீ வரையடா. பருதி, ம், வரம்மா. பருதி, ஷாமண்ணா பாப்பா பிடிச்சிக்கோங்கன்னு ஆயிஷாவை கொடுக்குறான். அப்புறம் கேள் சிலர் விளக்கு போட போக பாய் சிலர் கோயிலேருந்து வெளியே வந்து கடைவீதிக்கு போகிறாங்க. சக்தி கேர்ள்ஸ் கூட போயிட்டா, சிவ பாய்ஸ் கூட மிங்கிள் ஆகிட்டார். கையில் ராகுல் தூக்கி வச்சுருக்காரு. ஆதி ஆதிக்கை தூக்கிட்டு போக ஷாலினி அவர்கிட்ட வந்து ஹாய் ஆதி சார்னு சொல்கிறான். ஆதி முழிக்கிறாரு. சீன் ஃபேட்ஸ்.